மூலம் சிவில் இன்ஜினியரிங் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிவில் இன்ஜினியரிங்கான வேக்கன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஒரு கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு அலைடு உள்ள டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லை, எல்லா இன்ஜினியர்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம கோட் புக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எங்கேருந்து வருதுன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றதுலேருந்து தான் வருது. ஸோ இப்போ வந்து வேக்கன்சியும் வந்து அவங்க தான் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னென்ன வேக்கன்சி, எவ்வளோ வேக்கன்சி, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாபுக்கு, கேரியருக்கு இது வந்து ஒரு சேஞ்சாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கூகுளில் வந்து BIS ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரி போடுங்க. இல்லைனா வந்து BIS-ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹோம் பேஜஸ் ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த இதுதான் வந்து அந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர்ஸ், அது என்னன்றதை டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ இது வந்து கன்சியூமர் அஃபேர்ஸ் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா, நீங்கள் அப்படியே இந்த ட்ராப்டவுன் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லோகோ இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ரெக்ரூட்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்ற வந்து ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த லிஸ்ட்டை தான் வந்து என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் பி, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயங்கள். ஸோ இது வந்து இது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரெகுலேஷன், ரெக்ரூட்மெண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, இந்த BIS வந்து எப்படி ரெகுலேஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி டெக்னிக்கல் போஸ்ட்டு, இது வந்து சயின்டிஃபிக் கிரேடுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் என்னன்றதை, என்ன ரெகுலேஷன்ஸ் அவங்க பார்க்குறாங்கன்றத பார்த்துப்போம். ஸோ இது வந்து ரெக்ரூட்மெண்ட்டு போஸ்ட் ஆஃப் சயின்டிஃபிக் சயின்டிஸ்ட் பி அப்படின்றத இந்த வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டவே வந்து அந்த என்னன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க வந்து குவாலிஃபை பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ். இது வந்து அவங்க கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. இது இந்த பர்டிகுலர் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கு கீழே தான் வந்து இது ஒரு ஸ்டேஷ்னரி பாடியாக ஒர்க் ஆகுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, யங் அண்ட் பிரைட் இன்ஜினியர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் பி கிரேட், இதுதான் வந்து சயின்டிஸ்ட் பி ஃபார் வேரியஸ் கேட்டகரி. இதில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 10 ஆஸ் பர் த 7th பே கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்து 87,525 ரூபா இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபர்தராக வந்து என்னென்ன சர்வீஸ் கண்டிஷன்றதை அவங்க அனெக்ஷர் 1-ல் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி அனெக்ஷர் 1-ல் பார்ப்போம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 28 வேக்கன்சி. அதில் சிவில் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 வேக்கன்சி. அதில் வந்து அன்ரிசர்வ்டு 5, ஓபிசி 4, எஸ்சி 1, எஸ்டி 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1. ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து அந்த ஹார்ட் ஹியரிங்க்கு 1, அது வந்து இன்டெலக்சுவல் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து 1, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 13-ல் இது ஒரு 2, மீதிலாம் உள்ளது. ஸோ இதில் வந்து இந்த ரெண்டுமே இது கூட ஷேர் ஆகும். ஸோ இது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த ரிசர்வேஷன்ன்றதை எப்படின்றது அனெக்ஷர் 2-ல் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அதுபோக என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஒரு 2 போஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் வேக்கன்சி ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இது வந்து அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ரிசர்வேஷன் வந்து அனெக்ஷர் 2-ல் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அனெக்ஷர் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அனெக்ஷர் 2-ல் உள்ளதை நம்ம என்னென்ன சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸோ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா அவங்க வந்து பிஇ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் வந்து நாட் லெஸ் தென் 60% மார்க்ஸ் அன்ரிசர்வ்டாக இருந்தால், இல்லை ஒருவேளை நீங்கள் ரிசர்வேஷன்ஸுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்டி அண்ட் எஸ்சியாக இருந்ததுன்னா 50% வந்து உங்களுக்கு வந்திருக்கணும். ஸோ உங்களுடைய கரஸ்பாண்டிங் கேட் என்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் சிஇ. இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இது எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது. கேட் ஸ்கோர் யார் எழுதிருக்கீங்களோ
அவங்க தான் வந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ 2019-20-21 அதில் வந்து என்ன கேட் ஸ்கோர் எடுத்திருக்கீங்களோ இந்த கேட் வந்து 25/6/21 முன்னாடி வேலிடாக இருக்கணும். ஸோ அதனால் 2019-20-21 ஸோ அதில் நீங்கள் சிவில் இன்ஜினியர் இருந்தால் இந்த கோடு பேப்பர் கோடு எழுதியிருக்கணும். என்ரோல்மெண்ட்ல இருந்ததுன்னா இந்த பேப்பர் கோடு எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேட் ஸ்கோர் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது பேசிக் இந்த இதை பொறுத்த வரைக்கும், போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இது அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து அனெக்ஷன் 3ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸை வந்து தாண்டிருக்கக்கூடாது ஆஸ் ஆன் 25/6/2021. அது என்ன 25/6/2021னா அதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் போடுறக்கூடிய லாஸ்ட் டே ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 25/6/2021. ஸோ 30 இயர்ஸ் ஆயிருக்கூடாது. ஒருவேளை நீங்கள் SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்ததுன்னா ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ SC-ஆ இருந்ததுன்னா SC/ST இருந்ததுன்னா 5 இயர்ஸ், OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி அன்ரிசர்வ்டாக இருந்தால் 10 இயர்ஸ், SC/ST-ஆக இருந்தால் 15 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து OBC-ஆக இருந்ததுன்னா 13 இயர்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த BIS அந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 50 வயசாக இருக்கலாம். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அது பேஸ்ட் அப்பான் டியூட்டிஸ் அந்த இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் டைம் ஆகும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட் ஸ்கோரை வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. கேட் 2019-20-20-21 இதில் வச்சு உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்லிஸ்ட்டில் பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கேட் ஸ்கோரை வச்சு தான் இந்த பர்சனல் இன்டர்வியூக்கு அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இதை கால் ஃபார் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேளை டை ஆகிடுச்சு, நிறையா பேர் ஒரே மாதிரி ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டைலை வந்து கால்குலேட் பண்ணி பர்சன்டைலில் வந்து யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களும் எடுத்துப்பாங்க. அதில் வந்து மெரிட் பேஸில் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இன்கேஸ் அதுலேயும் டை ஆகிடுச்சு அப்படின்னா யார் அதில் வயசு அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூ எப்படின்னா ஒரு அவங்க கொடுத்துருக்க வேக்கன்சிலேருந்து ஒரு 4 மடங்கு உள்ளவங்களை வந்து கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் அதனுடைய அப்டேட் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய கேட் ஸ்கோரை வந்து 85%, உங்களுடைய இன்ட்ரிவ் வந்து 15%, மொத்தம் 85+15% இதை வச்சு தான் வந்து உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை எடுப்பாங்க. அதாவது கேட் ஸ்கோரில் 85%, இன்ட்ரிவியூவில் 15% வச்சு எடுத்துப்பாங்க. ஒன் கேஸ் அதுலேயும் வந்து ரெண்டுமே டை ஆகிடுச்சு அப்படின்னா அதில் யார் கேட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துருக்காங்களோ டை ஆனதில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுலேயும் டை ஆகிடுச்சுன்னா ஏஜ் வைஸ் அவங்க கொடுப்பாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா 5ஆம் தேதி இது ஓப்பன் ஆகிடுச்சு வெப்போர்ட்டலில், 25/6 நீங்கள் பண்ணணும். விஐசி வெப்சைட்டில் தான் போய் பார்க்கணும். இந்த அனெக்ஷன் 4ல வந்து அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. இது ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் அன்ரிசர்வ்டுக்கு, மீதி SC/ST எக்ஸ் சர்வீஸ் மேன் பர்சன் வித் டிசபிலிட்டி உமன் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபீஸ் வந்து ஃப்ரீ, நோ ஃபீஸ். அன்ரிசர்வ்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உள்ள OBC-ஆக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். அது வந்துமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூமெண்ட் தான், ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகும். அதை பற்றின டீட்டெயில்ஸும் பின்னாடி வந்து பேமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா அனெக்ஷன் 5ல கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் இதுதான் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இது வந்து BIS-ல வந்து எப்போ வேணாலும் கவர்மெண்ட் இதை வந்து வெப்சைட் நீங்கள் செக் பண்ணிங்க எப்போ வேணாலும் டீட்டெயில்ஸ் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு அனெக்ஷனையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கண்டிஷன், அதாவது இந்த பே ஸ்கேல் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பே ஸ்கேல் வந்தாலும் என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்னு சிலது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஷூரிட்டி பாண்ட், நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் பிஏ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பாண்டு போட்டுருவாங்க. அந்த பாண்டில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அந்த 3 வருஷத்துக்குள்ளே வெளியே போகணும், இல்லை வேலையை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெளியே போகிறதா இருந்ததுன்னா 6 மந்த்ஸ் அந்த ரீஎம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வாங்கின அந்த என்ன சம்பளமோ அந்த 6 மாத சம்பளத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக தரணும். நீங்கள் சொல்லிக்காமல் ரொம்ப ஷார்ட் பீரியடில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வாங்கினதை வந்து அந்த எவ்வளோ பீரியடில் வாங்கினாலும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ப்ரோபகேஷன் 2 இயர்ஸ், 2 வருஷம் வந்து நீங்கள் வந்து ப்ரோபகேஷன் பீரியடில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சர்வீஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லீவு, எல்டிசி, மெடிக்கல் பெனிஃபிட் இது எல்லாமே உண்டு. ஆஸ் பர் பிஐஎஸ் கைட்லைன்ஸ் வருஷத்துக்கு 15 நாள் லீவும் உண்டு உங்களுக்கு. அப்புறம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இந்தியாவில் போடுவோன்னு இருக்காங்க.
அப்புறம் கேரியர் பாஸ்போர்ட் வந்து இது சயின்டிஃபிக் கிரேட் ஆஃபீஸர் போஸ்ட் தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க அந்த கேரியர் இது. அனஷர் டூ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிசர்வேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய இந்த பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டபிள்யூஎஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்றதை அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்க இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபார்ம் ஏபிசிடின்னு ஒரு ஃபார்ம்ஸ் வந்து கீழே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம் பிரகாரம் நீங்கள் ஃபில் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அனக்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ். முன்னாடியே சொன்னது தான், சிவில் இன்ஜினியர் இருந்ததுனா நீங்கள் பிஇ சிவில் முடிச்சிருக்கணும், டிகிரி 60% வந்து உங்களுடைய கட் ஆஃப் இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ் கோர்ஸ் வந்து 2019-2021 வந்து உங்களுக்கு கேட்ஸ் கோர்ஸ் இருக்கணும். அது போக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜஸ்லாம் வந்து எப்படி இதில் வந்து பர்சன்டேஜில் தான் கொடுக்கணும். நீங்கள் பர்சன்டேஜ் ஒரு வேளை வந்து உங்களுக்கு சிஜிபிஏ ஓஜிபிஏ சிபிஐ அவார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி எப்படி வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி ரேங்க் பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது வந்து உங்கள் யூனிவர்சிட்டி யூஸ் பண்ணுற அதே ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இன்கேஸ் அது வந்து ஏதாவது தப்பாச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கேல்குலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அனக்ஷர் 3ல. அனக்ஷர் 4ல வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறன்றது. ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கேன் அப்லோடு டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் பேமெண்ட் ஃபீஸ் இது மூணுத்தையும் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் சைன் சிக்னேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும். சர்டிஃபிகேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் கேட் ஸ்கோர் கார்டு ஐடென்டிஃபை ப்ரூஃபு டிகிரி ஆஃப் மாஸ்டர் ஷீட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஆஃப் மார்க் ஷீட் வந்து எதாவது ஹையர் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எதாவது வச்சுருந்திங்கன்னா அப்புறம் உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வேலிட் இமெயில் ஐடி வேலிட் மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்போ நீங்கள் கட்டலான்னா 11 hours 5ஆம் தேதியிலேருந்து 20-23 அதாவது 11:59 நைட்டு பிஎம் 25/6/21 வரைக்கும் நீங்கள் இதை பே பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு மட்டும்தான் 100 rupees, மீது எல்லாத்துக்கும் நோ ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன் பேமெண்ட் வந்து எதாவது சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தான் போகணும். ரெண்டாவது அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னா இந்த பிஐஎஸ் அப்ளிகேஷன் bis.gov.in போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு அப்ளை பண்ண அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்ட் நியூ கேண்டிடேட்னு போங்க. ஸோ அதில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி எஸ்எம்எஸ் இது எல்லாமே அதில் வந்து இதாகும். ஸோ அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் லிங்க் ஓப்பன் ஆகும். அது மூலமாக போய் நீங்கள் அந்த லிங்கில் வந்து அப்லோட் பண்ணிடணும். ஃபைனல் சப்மிட் கொடுத்து நீங்கள் வெளியிடணும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தந்த இதில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கணும். ஸோ அதில் வந்து எதுவுமே ரெட் ஐயெலாம் இருக்கக்கூடாது, ஃப்ளாஷ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 200 KB தான் இருக்கணும், 200 KB தான் இருக்கணும். அப்புறம் சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா அதேமாதிரி அதுவும் 200 KB தான். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 1 MB இருக்கணும். ஒவ்வொன்றும் இமேஜ் வந்து 1 MB தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் லிங்க் ஓப்பன் ஆகும், அந்த லிங்க்கில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான், நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ரெஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க இல்லை பேக் பட்டன் அழுத்திடாதீங்க. ஒன்ஸ் அந்த ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு இரிசிப்ட் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் இரிசிப்ட் ஜென்ரேட் ஆகலைன்னா உங்களுடைய பேமெண்ட் ஃபெயிலியர்வாங்க. ஸோ திருப்பி நீங்கள் என்ன முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண அதே லாகின்ல போயிட்டு அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் திருப்பி பேமெண்ட் பண்ணி அந்த இரிசிப்ட் வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர் பேமெண்ட்டுக்கு. அப்புறம் அனக்ஷர் 5ல என்ன பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்பயுமே எல்லா வேலையிலையும் கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எதாவது கேன்வாஷ் பண்ணாலும் இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது யாரையாவது வச்சு வேலை வாங்க நினச்சாலும் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்பயும் எல்லா கவர்மெண்ட் ஜாப் போஸ்ட்லேயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது வந்து ஃபார்ம்ஸ், நீங்கள் எஸ்சி எஸ்டி ஷெடியூல் அந்த மாதிரி இருந்து நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் ஏ அதாவது நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி தான் அப்படின்றத சொல்கிறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இது. அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்குது. இது வந்து ஓபிசிக்கான கேண்டிடேட் சர்டிஃபிகேட் இது ஃபார்ம் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் இது அடிஷ்னலாக வந்து ஓபிசி வந்து அடிஷனல் வித் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதை இந்த டிக்ளரேஷனையும் அவங்க வந்து சப்மிட் பண்ணணும், இதையும் சிக்னேச்சர் வாங்கி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் டு பி ப்ரொடியூஸ் பை த எக்கனாமிக்கல் விகாஸ் செக்ஷன் இடபிள்யூஎஸ்
அப்ளை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக அவங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி அப்ளை பண்ணுறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த நீங்கள் அதே ரெக்ரூட்மெண்ட் சயின்டிஃபிக் சயின்டிஸ்ட் பி அந்த இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ரெக்கமெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் பின்னு அதில் பி அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க, வேணால் பாருங்கள். இங்கே கிளிக்கியர் டு அப்ளை அப்படின்ட்டு இல்லையா, ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் வந்து போயிட்டு நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து ஆன்லைன் 5th, எண்டு வந்து 25th 11:59, அண்ட் லாஸ்ட் டேட் பேமெண்ட் ஃபார் ஃபீஸ் வந்து 25th. ஸோ 26ஆம் தேதிக்கு முன்னாடியே 25ஆம் தேதியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இதில் வந்து ரிஜிஸ்டர்ட் நியூ கேண்டிடேட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தால் அதில் லாகின் பண்ணிங்க, இல்லைனா ரிஜிஸ்டர்ட் நியூ கேண்டிடேட் இது உள்ளே கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன டிசிப்ளின் அது எல்லாத்தையும் கேட்கும். ஸோ அந்த டிசிப்ளின் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கா இல்லை என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அது என்னன்றதை ஃபில் பண்ணிங்க. அப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம், அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேமு, உங்களுடைய ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸு, கேட்டகரி, ரீஜியன் விச் யூ பிலாங், எந்த ஊருக்காரங்க நீங்கள், உங்கள் வந்து நீங்கள் பிஎஸ்சி எம்ப்ளாயா இல்லைன்றதை கொடுங்க, இந்தியன் சிட்டிசனாக ஆமான்னு கொடுங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனா ஆமானா ஆமா இல்லைனா இல்லை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஏஜி, அப்புறம் சென்ட் இமெயில் ஓடிபி ஆர் சென்ட் மொபைல் ஓடிபி, நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓடிபி ரெண்டுமே ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த கேப்சியா போட்டுட்டு ஐ ஹாவ் ஆல்ரெடி சப்மிட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபர்தர் ப்ராசஸ் வந்து அது ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த பிஏஎஸ் பொறுத்த வரைக்கும், பிஏஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ட்ராபேக் இல்லை, ஸோ ஜென்ரலாக வந்து இன்றைக்குள்ள எல்லா கவர்மெண்ட்டு இன்ஸ்டியூஷன்லேயும் என்ன கேட்குறாங்கன்னா கேட் ஸ்கோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இன்கேஸ் இப்போ யாராவது ரெகுலரில் படிக்கிறவங்க வந்து நீங்கள் திருப்பி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா பெட்டர் வந்து ஒரு கேட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதி ஸ்கோர் பண்ணி வச்சிங்க, அது வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வேலிடாக இருக்கும். அதனால் ஒரு கேட் எழுதி கேட் ஸ்கோர் பண்ணிங்க. இதில் வந்து அந்த கேட்டு மட்டும்தான், கேட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் எலிஜிபிலிட்டி. ஸோ இன்கேஸ் நல்ல கேட் ஸ்கோர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அக்ரிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, ஒரு சயின்டிஸ்ட் பி கிரேட் மாதிரி. ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணியாருக்காது ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.